கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதை எத்தனை முறை கேட்டிருப்பீங்க. ஆனால் என்ன தோணு, என் கண்ணால் நான் பார்த்தேன், அதை எப்படி பொய்யாக? என் காதால் நானே கேட்டேன், அது எப்படி பொய்யாக? இது எதுக்காக நான் இதை தீர விசாரிக்கணே? யார்கிட்டயோ போய் வேறு யாரோ சொல்லியிருந்தா பரவாயில்லை அப்படின்னு நான் பல நேரங்களில் தோணு. ஆனால் வாழ்வியல் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தாலுமே, உங்கள் காதால் கேட்டாலுமே, நீங்கள் தீர விசாரிக்க தான் வேணும். ஆனால் யார்கிட்டேயோ இல்லை, உங்ககிட்டயே, உங்கள் ஆழ்மனதுக்கிட்டேயே நீங்கள் தீர விசாரிச்சு பாருங்கள் அதை அப்படிங்குது. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபைவ் சென்சஸ், கண்ணு மூலமாக, காது மூலமாக, வாய், உணர்தல், இந்த மாதிரி ஃபைவ் சென்சஸ் மூலம் பல விஷயங்கள் உணரப்பட்டாலுமே, இந்த ஃபைவ் சென்சஸ் உணரப்பட்டாலுமே உங்களுடைய மனதில் வந்து ஒரு இன்டர்னல் ஃபில்டரிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களுக்குள்ளே போகாது. ஏன்னா உங்களை சுற்றி 400 billion bits ஆஃப் இன்ஃபர்மேஷன், 400 billion தகவல் துணுக்குகள் உங்களை சுற்றி விழுந்துக்கிட்டு இருக்குது. பர் செகண்ட் அப்படிங்குது வாழ்வியல். பல நேரங்களில், பல நேரங்களில், பல விஷயங்கள், பல முறையில் உங்களை வந்து விழுந்துக்கிட்டு இருந்தாலுமே உங்களுடைய மனதால் எடுக்கக்கூடியது வெறும் 2000 bits ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். 400 billion bits ஒரு 2000 மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியுதுன்னா, அந்த 2000 ஏதோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் முதல்ல வந்தது உள்ளே போகுது அப்படின்னோ, ஒரு ரேண்டம் பேசிஸ்லேயோ உங்களுக்குள்ளே போகாது. அந்த 2000 உங்களுக்கு பரிச்சயமான விஷயங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீங்க, எதை இன்வைட் பண்ணுறீங்க, எதை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் உள்ளே போகும் உங்களுக்குள்ள. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியமில் 2000 பேர் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியமுக்கு 1000000 வந்தாங்கன்னா அவங்க எப்படி உள்ளே விடுவாங்க? ஒன்று, அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்த பர்சன்ஸை மட்டும் உள்ளே விடுவாங்க, அல்லது அவங்களுக்கு தெரிந்த பர்சன்ஸை மட்டும் உள்ளே விடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே உள்ளே போக முடியாது. இன்வைட்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் போக முடியும், டிக்கெட் வாங்கினவர்கள் மட்டும்தான் போக முடியும். அந்த மாதிரி உங்களுடைய, நீங்கள் எதை இன்வைட் பண்ணுறீங்களோ, உங்களுடைய ஆழ்மனதுக்கு எது பரிச்சயமாக இருக்குதோ, எது உங்களுடைய பர்செப்ஷன் வேல்யூஸ் அந்த விஷயமாக இருக்குதோ, அது மட்டும்தான் உங்களுக்குள்ளே போகும். ஒரு பாசிட்டிவான மனநிலை உள்ள ஒரு பர்சனை சுற்றி எத்தனை விஷயம் நடந்தாலுமே அவங்க பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் உள்ளே எடுப்பாங்க. இதுவே ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்கள சுற்றி அங்கே எந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயம் நடந்தாலுமே, எது நெகட்டிவாக நடந்ததோ, எது நெகட்டிவான விஷயம் மட்டுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு, அதை மட்டுமே அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு பேர் டெலிஷன், டிஸ்டார்ஷன் அண்ட் ஜெனரலைசேஷன், டிடிஜி அப்படிங்கிற ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம் நம்ம மனதுக்குள்ளேயே இருக்குது. இந்த டெலிஷன், டிஸ்டார்ஷன், ஜெனரலைசேஷன் மூணு என்ன பண்ணும்னா, இந்த 400 billion bits ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒரு வடிகட்டு மாதிரி, எப்படி ஒரு செக்யூரிட்டி அந்த இன்விடேஷனை செக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வடிகட்டி, ஓகே இந்த மேட்டரில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை உள்ளே அனுப்பலாம் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்குள்ளே அது செலுத்துது. அதில் டெலிஷன் என்ன ஆகுதுன்னா, எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காதோ அதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு மிச்ச விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு போகிற மாதிரி பண்ணும். இதில் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, மேனிப்புலேஷன், அதாவது அது எப்படி சொல்லப்பட்டாலுமே இது இப்படித்தான் சொல்லப்பட்டுச்சுன்னு உங்கள் மனசு எடுத்துக்கணும். பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க, நான் வெளியே போகலாமான்னு பசங்க வந்து கேட்குறாங்க. கேட்டு அங்கே பேரண்ட் வந்து போகணுமா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இதே பாசிட்டிவான பர்சனாக இருந்தால், போகணுமா அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில் கேட்குறதுக்காக தான் இதை விசாரிக்கிறாங்க, எதனால் போகணுங்கிறத நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன்னா அவங்க என்னை அனுப்புவாங்க அப்படின்னு அந்த முறையில் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதே ஒரு நெகட்டிவான பர்சனாக இருந்தால், போகணுமான்னு கேட்குறாங்க, இவங்க என்னை சந்தேகப்படுறாங்களா, என்னை எதிர்பார்க்குறாங்க, இப்படித்தான் விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்கள் தனக்கு ஏற்ப மேனிப்புலேஷனாக அமையும். ஒரு எம்ப்ளாயர்ஸ்டே எம்ப்ளாயீஸ் ஒரு லீவு கேட்கும்போதுமே இதே தான். எதனால் அவங்க போய், அவங்க நான் லீவு எனக்கு கிடைக்குமா, 2 நாள் லீவு கிடைக்குமா, எதனால் இந்த லீவு அப்படின்னு தான் அவங்க கேட்டிருப்பாங்க, போக வேணான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே நேரம் இந்த மைண்ட் அவங்களோட பர்செப்ஷனை பொறுத்து ஒருத்தர் எதனால் தான் லீவ் எடுக்கணுங்கிற டீட்டெயில்ஸை சொன்னால் போதும், என்னை அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதே வேறு ஒரு பர்சன் அவங்களோட பர்செப்ஷனில் இப்படி தான், லீவ் எடுக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலை போல், எது ஒன்றுனாலும் 10 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ மனசு வந்து தனக்கு ஏற்ப ஒரு மேட்ரை மேனிப்புலேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டிடிஜியில், அடுத்தது ஜென்ரலைசேஷன், அதாவது பொதுப்படுத்தும்.
பொதுப்படுத்துறது எப்படின்னா, ஒரு ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறீங்க, அதில் ஒரு தோல்வியானது, முதல் முறை தோல்வியாக இருக்குது, உங்களை நீங்கள் தேற்றிக்கிறீங்க, அடுத்த முறையுமே தோல்வியாகுது, மூணாவது முறை என்ன நினப்பு வந்துடும்னா, எப்போவுமே இந்த மாதிரி தோல்வி தான் ஆகும், மனசு வந்து அடுத்து அதுக்கு முயற்சி செய்யவே மனசு ரெடி ஆகாது, உனக்கு எப்போவுமே தோல்வி ஆகும் அப்படிங்கிற ஒரு இல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணும். உங்களுக்கு நீங்களே கேளுங்க, எப்போவுமேவா தோல்வி எனக்கு ஏற்படுது, எப்போவுமேவா இவங்க விடாமல் இருக்கிறாங்க, எப்போவுமேவா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற அந்த எப்போவுமேவாங்கிற அந்த தீரை விசாரிக்கும் போதே உங்கள் மனது உங்களுக்கு முன்னிறுத்தக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்களை தாண்டி இதுக்கு முன்னால் நடந்த உங்களை அனுமதித்த நீங்கள் பெற்ற வெற்றிகளை உங்களுக்கு நினைவூட்டும். இல்லை, எப்போவுமே இது நடந்திருக்கலை, நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், எனக்கு அனுமதி கிடைச்சிருந்துருக்குதே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு முன்னாடி வரும்போதே இப்போ நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு உங்கள் மனம் ரெடியாகும், அடுத்து வெற்றிகள் அங்கே சாத்தியமாகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த சூழ்நிலை என இப்படி இந்த மாதிரி சூழ்நிலை கைதி ஆகிட்டேன், இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு விக்டிம் ஆகிறீங்க. வாழ்க்கையில் ஒரு விக்டிமாக இருக்கிறதும் ஒரு விக்ட்ரியாக ஃபீல் பண்ணுறதையும் எதை சூஸ் பண்ணுவாங்க? விக்டிமாக இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு இயலாமை, தன்னால் வெற்றி பெற முடியுங்கிற அந்த எண்ணமே அங்கே அடிபட்டுருது. இல்லை, விக்டிமாக இல்லை, விக்ட்ரி தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி என்னுடைய டெலிஷன் டிஸ்ட்ராஷன் தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தருது, ஏன் என்னை யாருமே பேசணும், ஏன் என்னை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும், எனக்கு எப்படி அனுமதி கிடைக்காமல் இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்கள் பெட்டராக பெஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது அங்கே விக்டோரியஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நினச்சி பார்க்கணும், கம்ப்ளைண்ட் பாக்ஸாக இருக்க போகிறேன்னா, இல்லை நான் வந்து கான்கர் பண்ண போகிறேன்னா, காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னா, எது வேணும் எனக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். பிறரை குறை சொல்கிறது, பிறர் என்ன குறை செய்கிறாங்கன்னு சொல்கிறது ஏதோ போகிற போக்கில் நடக்கிறது இல்லை. இதுதான் உங்களுக்கு நடக்குதுன்னு உங்களோட வாழ்க்கையவே அந்த பகுதியில் அந்த ட்ராக்ல கொண்டு போய் அதையே நிர்ணயிக்குது. உங்களுடைய வாழ்க்கை யாரோ கையில் டிரைவிங் சீட் இருந்து அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நினைக்க போறீங்களா, இல்லை உங்களுடைய டிரைவிங் சீட்ல இருந்து அவங்க பண்ணுறதுல எதை டெலீட் பண்ணணும், எதை டிஸ்டார்ட் பண்ணணும், எதை ஜென்ரலைஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ண போறீங்களாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. பல நேரங்களில் பார்த்துருப்பீங்க, சில பிக்சர்ஸை பார்க்கும்போது ஒரு யங் லேடியும் ஒரு ஓல்டு லேடியும் தெரிகிற மாதிரி காட்டுவாங்க. இதில் உங்கள் கண்ணுக்கு எது தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பதில் சொல்கிறோமோ அதுதான் உங்களோட பர்செப்ஷனாக இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு பிக்சரையே பல கோணத்தில் காமிக்கும், அது உங்களோட பர்செப்ஷனை பொறுத்து உங்கள் கண்ணுக்கு அது படும். அதனால் உங்களுடைய கோணங்கள் என்ன, இந்த டிடிஜியோட ஆட்ரிபியூட் என்ன, அதனால் எப்படி எடுக்கிறோங்கிறத புரிந்து கொண்டால் எந்த ஒரு மேட்டர்லேயுமே விக்டோரியஸாக ஃபீல் பண்ணலாம்.